ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஃப்டி தமிழ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் 13 லைஃப்ஸ் அப்படிங்கிற படத்தோட முழு கதை என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் இப்போவே சொல்லிடுறேன். இந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்திருக்காங்க. 2018 தாய்லாந்தில் ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதிக்கு அடியில் இருக்கக்கூடிய குகைக்குள்ளே 13 பேர் மாட்டிக்கிறாங்க. அதில் 12 பேர் டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சின்ன பசங்க. அவங்கள எப்படி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய சிறந்த டைவர்ஸ் எல்லாம் சேர்ந்து காப்பாற்றினாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை அடிப்படையாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைரக்டர் ரான் ஹாவர்ட். நான் இந்த படத்தை பார்த்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா, அது கண்டிப்பாக இந்த டேரக்டர் தான். ஹாலிவுட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் கிரவுண்டை காமிக்கிறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கிரவுண்ட் தான். அங்கே இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாத்துக்குமே ஒரு 12-13 வயசு தான் இருக்கும். ப்ராக்டிஸ்லாம் முடிச்ச உடனே பசங்க வீட்டுக்கு கிளம்ப அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட டீமில் இருக்க ஒரு பையனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். ஈவினிங் பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி மலைப்பகுதிக்கு அடியில் இருக்கக்கூடிய குகைக்குள்ளே நம்ம போயிட்டு ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக பார்ட்டிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற பையனோட பேர் ஜாய். சரி, அவனும் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பிளான் பண்ணி அங்கே போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களோட கோச் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு, நானும் உங்கள் கூடவே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரும் கூட போக முற்படுறாரு. அப்போ தான் இவங்க டீமில் இருக்க ஒரு பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு இன்றைக்கி எங்கள் அப்பா கூட வேலை இருக்குது, நான் மட்டும் வீட்டுக்கு போய்க்கவா அப்படின்னு கேட்க, கோச்சும் சரி பார்த்து போப்பா, நம்ம சாயங்காலம் பார்ட்டியில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை அனுப்பிச்சு வச்சிடறாரு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த குகையோரமாக வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதிக்கு அடியில் அந்த குகை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தாய்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மலையோட பேர் தம் லாங் கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பசங்கள்லாம் அங்கே வந்த உடனே முன்னாடியே ஒரு கோயில் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல இவங்க வழிபாடெல்லாம் பண்ணிட்டு டேரெக்டாக குகைக்குள்ளவே போக ஆரம்பிச்சிடறாங்க. அந்த குகை உண்மையிலே பிரம்மாண்டமாகவும் அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு தான் உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள தவிர வேறு எந்த டூரிஸ்ட்டும் அந்த இடத்துல இன்றைக்கி வரல அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளோ நேரம் அந்த இடத்துல கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் இப்போ திடுத்துப்புனா அந்த இடத்துல மேகமூட்டமாகி மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. இது எதுவுமே குகைக்குள்ளே இருந்த பசங்களுக்கு சுத்தமாக தெரியல. கொஞ்ச நேரத்துலேயே மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்படியே ஈவினிங்காக ஆகுது. 7 மணி ஆன உடனே அந்த சாய் அப்படிங்கிற பையனோட வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாமே அவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கூடியிருக்காங்க. ஆனால் பசங்க யாருமே இன்னும் வரல. பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சாயோட அம்மாலாம் ஒரு கட்டத்தில் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் ஒரு பையன் மட்டும், நான் வீட்டுக்கு போகணும், வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தான் இல்லையா, அவன்கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவங்க எல்லாருமே அந்த குகையை பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தாங்க, மேபி அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொன்ன உடனே இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பயமாயிடுது. ஏன்னா மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு, குகைக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு அப்படின்னா பசங்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கே, எப்படி அவங்கள காப்பாற்றுறது, உடனடியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பட்டுக்கு 2 கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வேக வேகமாக புறப்பட்டு வராங்க. அந்த இடத்துல சில ஆஃபீஸர்ஸ் நின்றுக்கிட்டு இருக்காங்க. குகைக்குள்ளே தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சதுனால உள்ளே போகிறதுக்கான வழியை அவங்க தடை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பசங்க உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் வெளியில் நிற்கிற சைக்கிள் மூலயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த பசங்களை காப்பாற்றுறதுக்காக ரெஸ்கியூ டீமுக்கும் சரி இந்த ஏரியாவோட கவர்னருக்கும் சரி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பேரண்ட்ஸையும் உள்ளே விட மறுக்கிறாங்க. பேரண்ட்ஸுக்கு ஒரு கட்டத்தில் இன்னுமே பயம் அதிகமாயிடுது. என்ன இருந்தாலும் பெத்த பசங்க இல்லையா, அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி அவங்களோட பசங்களோட பேரை சொல்லி குகைக்குள்ளவே கத்த அந்த பசங்க கிட்டேருந்து எந்த வித ரிப்ளையும் வரல. அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற எந்த விஷயமும் இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. கூடிய சீக்கிரமாகவே இந்த விஷயம் அந்த ஏரியாவோட கவர்னருக்கு தெரிவிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்கியூ டீம் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிடறாங்க. அந்த கவர்னர் அங்கே வந்துடுறாரு. நேவியை சேர்ந்த ஒரு கேப்டனாக அங்கே வந்து நிற்கிறாரு. அவரோட சிறந்த டைவர்ஸை உள்ள அனுப்புறதுக்காக அவரும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த குகையோட பக்கத்திலே ரொம்ப நாளாக வாழ்ந்த ஒரு ஆலயம் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் இந்த குகையில பற்றிலாம் ரிசர்ச் பண்ணுற ஆள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்கிட்ட இந்த குகையை பற்றின மேப் கிளியராகவே இருக்குது. ஸோ அவர்கிட்ட வழி கேட்டே உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த தாய்லாந்தில் இருக்கக்கூடிய கேப்டனும் சரி போலீஸ்காரங்களும் சரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பர்சன், அவர் வந்து இங்கிலாண்டை சேர்ந்தவர், அவரும் தன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை இவங்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாய்லாந்தை சேர்ந்த மிக சிறந்த டைவர்ஸ்லாம் அங்கே வராங்க. அந்த நேவி கேப்டனும் அவங்கள உள்ள அனுப்புறதுக்காக ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க தான் தாய்லாந்தில் இருக்கிறதுலே மிக சிறந்த டைவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீருக்குள்ள மூழ்கி ஸ்விம் பண்ணுறவங்க. இவங்களும் உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரு 2 பேராக உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க உள்ளே போக போக அந்த இடத்துல நீரோட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போகிற குகையோட பாதை அப்படிங்கிறது ரொம்பவே குறுகலாக இருக்கிறதுனால இவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்க முடியல. இவங்க உள்ளே போகிற ஒரு ஒரு நிமிஷமும் தண்ணியோட ஓட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இவங்களால குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி போகவே முடியல. இன்ஃபேக்ட் இதை சாம்பர் சாம்பராக பிரித்து வச்சுருக்காங்க. இவங்க 7வது சாம்பர் வரையே போயிட்டு அதுக்கப்புறம் இவங்களால போக முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதுக்கு மேலே உள்ளே போனால் நம்மளோட உயிருக்கு ஆபத்து, இவ்வளோ தூரம் வந்துட்டு பசங்க இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க அந்த குகையை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அந்த குகையோட என்ட்ரன்ஸ்லேயே அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்களும் பசங்களோட வருகைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வெளியில் வந்த உடனே எங்களால் 7வது சாம்பருக்கு மேலே உள்ளே போக முடியல, அந்த டி வளைவுக்கு மேலே எங்களால் போக முடியல,
தண்ணியோட ஓட்டமும் அதிகமாகிட்டே இருக்கு. இப்போ போனோம் அப்படின்னா அது எங்களோட உயிருக்கே ஆபத்தா போயிடும். அது மட்டும் இல்லாமல் பசங்களோட எந்தவித அறிகுறியுமே உள்ள தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல பேரண்ட்ஸ் தான் இந்த இடத்துல ரொம்பவே பேனிக் ஆகுறாங்க. இந்த கவர்னருக்கும் சரி அந்த நேவி கேப்டனுக்கும் சரி அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் புரியல. உடனே அந்த கவர்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற நாட்டை சேர்ந்த யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஒரு அழைப்பு விடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணால் இப்போ தான் நமக்கு ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரோட பேர் ரிச்சர்ட். ரிக் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரிக்கு இப்போ ஒரு கால் வருது. அந்த காலை பண்ணுறது ஜான். இவங்க ரெண்டு பேருமே இங்கிலாண்டில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு சிறந்த டைவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி குகைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பசங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றது தான் இவங்களோட வேலையாகவே இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாம் எதுக்காக தாய்லாந்தில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கு வாலண்டியராக போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜான் கேட்க, நம்ம எதுக்கிட்ட அங்கே போனோம், தாய்லாந்தில் இருக்கவங்களே இந்த வேலையை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வேலையை ரொம்ப சிம்பிளாக தான் முதல்ல ரிக் ட்ரீட் பண்ணுறாரு. ஆனால் அது இவர் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறத ஜான் எடுத்து சொன்னதுக்கப்புறம் தான் சரி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவரே வாலண்டியர் பண்ணி இந்த மிஷனுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண அடுத்த சீன்லேயே இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட வீட்டில் சொல்லிட்டு டைரெக்டாக அங்கேருந்து புறப்பட்டு தாய்லாந்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இவங்களோட காஸ்டியூமை போட்டுக்கிட்டு அந்த குகைக்குள்ளே எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் உள்ளே போக ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கு முன்னாடி அங்கே இருந்தால் இல்லையா நேவி கேப்டனும் அதுக்கு முன்னாடி உள்ளே போயிட்டு வந்தால் அந்த ரெண்டு டைவர்ஸும் எங்களால் முடியாததான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, பர்மிஷன் இல்லாமல்லாம் உள்ளே போகக்கூடாது, இப்போதைக்கு இந்த இடத்த தடை பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக அப்போ தான் அந்த குகையோட பக்கத்துலேயே உட்காந்து ஒருத்தர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா இல்லையா, அவர் இந்த இடத்துக்கு வராது. ஏன்னா அவரும் ஒரு இங்கிலீஷ் மறந்தான் இல்லையா. அவர் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் தான் இவங்களை வரவழைச்சேன், கவர்னர் கிட்டேயே நான் பேசிட்டேன், இவங்க உள்ள போகிறதுக்கு ஒரு வாட்டி பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க முதல்ல அந்த கேப்டன் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதனாலேயே அந்த கேப்டனுக்கும் ஜானுக்கும் இடையில ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுது. ஏன்னா ஜான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பசங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் தன்னைத்தானே வாலண்டியர் பண்ணிக்கிட்டு இந்த மிஷனுக்கு வந்திருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல இவங்க உள்ளே போக விடாமல் தடுக்கிறது நினச்சி அவருக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வந்திருக்கும். ஆனால் நடுவில் வந்து இந்த இங்கிலீஷ் மேன் சமாதானம் பண்ணி வச்சதுனால இவங்களை உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இப்போ ஜான் அண்ட் ரிக் இவங்க ரெண்டு பேருமே உள்ள ஸ்விம் பண்ணிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சாதாரண டைவர்ஸ் கிடையாது, உண்மையிலே நல்லாவே நீச்சல் போடக்கூடிய ஆட்கள். ஆக்சிஜன் டேங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நீரோட்டம் இன்னமுமே அதிகமாக இருக்கு. ஸோ ரொம்பவே பதட்டமாக தான் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பாதை இன்னமுமே நெருங்க ஆரம்பிக்குது. நிறைய இடங்கள்ல இவங்களோட தலை இடிக்கிற அளவுக்கு வந்துருது. பட் எப்படியோ இவங்களோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் போனார் இல்லையா, இதுக்கு முன்னாடி டைவ் பண்ணவங்க உள்ள போனாங்க இல்லையா ஏழாவது சாம்பர் வரைக்கும், அதே தூரத்துக்கு தான் இவங்களும் போயிருப்பாங்க. இப்போ நீரோட்டம் அதோடவே அதிகமாக இருந்திருக்கும், இருந்தாலும் இவங்க மேனேஜ் பண்ணி அவ்வளோ தூரம் போயிருப்பாங்க. போயிட்டு அந்த இடத்துல இருந்து வரும்பொழுது தான் ஏற்கனவே உள்ள ஒரு ஆள் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய தொலைகளை அடைக்கிறதுக்காக வேலை செய்ய வந்து மாட்டிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. போலீஸ்காரங்க தான் இந்த நீரோட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அவர் அனுப்பிச்சிருப்பாங்க. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீரோட்டம் அதிகமானதுனால அங்கேயே மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவரை பார்த்த உடனே ரிக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜான் கிட்ட நான் இவனை வெளியில் கூட்டிட்டு போய் விட்டுட்டு உனக்காக வரேன், அது வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சிஜன் டேங்க் அவர்கிட்ட இருந்து வாங்கி அதை அந்த ஆள் கிட்ட கொடுத்து ரிக் அவரை வெளியில் கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆள் முதல்ல நல்லா தான் ஸ்விம் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கு அந்த தண்ணிக்குள்ளே தான் செத்துருவணும் அப்படிங்கிற பயம் வந்ததுனால இவரை காப்பாத்தி கூட்டிக்கிட்டு போயிட்டு இருந்த ரிக்கையும் உள்ளுக்குள்ள இழுக்க ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல ரிக் அந்த இடத்துல இறந்து போயிடணும் அப்படின்னு பயப்படவே ஆரம்பிச்சிடறாரு. எப்படியோ உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அந்த ஆளையும் பதட்டப்பட விடாம காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு வந்து வெளியில விட்டுறாரு. ஆனா அவருக்கு ஒரு கட்டத்துல பயம் வந்துருது, இவ்வளவு தூரம் ஸ்விம் பண்ணி ஒருத்தனை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வரான் அப்படின்னா அவன் நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும், இல்ல அப்படின்னா நம்மளோட உயிருக்குமே ஆபத்து அப்படிங்கிறது இவருக்கு புரிய வந்துருது. இவர் அந்த ஆளு வெளியில விட்ட உடனே திரும்பவும் உள்ள போயிட்டு ஜான் கிட்ட அந்த ஆக்சிஜன் டேங்கை கொடுத்து அவரையும் பத்திரமா வெளியில கூட்டிட்டு வந்துடுறாரு. ரெண்டு பேருமே வெளியில வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா, உள்ள போயிட்டு வரது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது கிளியரா புரிஞ்சிருது. இவங்க வெளியில வரதுக்கும் அந்த கவர்னர் இந்த இடத்துக்கு வரதுக்கும் டைமிங் கரெக்டா இருக்கு. இவங்கள ஏழாவது சம்பர் வரி தான் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த நேவி கேப்டனுக்கும் கொஞ்சம் கோபம் வந்துருது. இதுக்கு முன்னாடி நாங்களும் இதே தானே பண்ணோம், இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் மூஞ்ச கட்டிட்டு அங்கிருந்து போயிடறாரு. அந்த கவர்னர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி ஓகே இதுக்கு மேல என்ன கேட்காம உள்ள போகாதீங்க, ஏன்னா உள்ள போறது ஆபத்து, எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பேற்கணும், ஸோ அதனால நான் சொல்லாம உள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை அங்கிருந்து அழைச்சிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகும்போது தான் ரிக் அந்த மலையோட அடிவாரத்துல இருந்த கோயிலை பார்க்கறாரு. எதனால இங்க இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களோட நம்பிக்கை, இந்த மலையை தூரத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரின்சஸ் தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அதனால தான் இந்த மலைக்கு இந்த பேரே கூட வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனோட அடையாளமாக தான் டெம்பிள் இங்கே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே இது அவங்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கு அங்கேருந்து வந்துடுறாரு. இவருக்கான இந்த மாதிரி விஷயங்கள்ல பெருசாக நம்பிக்கை கிடையாது. இப்போதைக்கு பசங்க உள்ள மாட்டிக்கிட்டு 4-5 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னமும் அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கூட இவங்களுக்கு தெரியல. இந்த விஷயம் நேஷனல் டெலிவிஷனில் ரொம்பவே பெருசாக பேசப்படுது. அதனால உலக நாடுகளில் இருக்கக்கூடிய சிறந்த டைவர்ஸ் தான் தாங்களே முன் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. எல்லாருமே தாய்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த கவர்னரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. சோ எல்லாருமே வாலண்டியரா இந்த இடத்துல ஹெல்ப் பண்றதுக்கு வந்ததனால அந்த கவர்னர் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போறாரு. இப்போ அந்த பசங்களை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி
கேட்க ரிக் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது அந்த பசங்களோட உயிருக்கு தான் ஆபத்து, என்னன்னாலும் பரவாயில்ல, டைரக்டா நம்ம டைவ் பண்ணி போனா மட்டும்தான் அந்த பசங்களுக்கு கண்டுபிடிக்கவும் முடியும், உயிரோட கூட்டிட்டு வரவும் முடியும், இல்ல அப்படின்னா அவங்களோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல. இந்த தாய்லாந்தோட நேவி கேப்டன் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்னுடைய ஆட்களோட உயிரை பணைய வைக்க முடியாது, மழை நிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம், அது வரைக்கும் வேணா உள்ள இருக்கக்கூடிய தண்ணிய பம்பு மூலியமாவே நம்ம வெளியில எடுத்துக்கிட்டு இருக்கலாம், இதுக்கு முன்னாடியே பண்ற மாதிரியே இன்னும் எஃபிஷியன்டா பண்ணலாம், அதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, நம்மளோட ஆட்களை உள்ள அனுப்பிச்சோம் அப்படின்னா அவங்க இறக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு, என்னோட ஆட்களை என்னால் இறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாரு. இந்த கவர்னருக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியல, இவருக்கு மேல இருந்தும் ப்ரெஷர் அதிகமா வந்துகிட்டு இருக்கு, மீடியா சைட்ல இருந்தும் ப்ரெஷர் அதிகமா வந்துகிட்டு இருக்கு, உள்ள போய் ஒரு ஆள் இறந்துட்டான் அப்படின்னா அதுவுமே இவரோட தலையில தான் வந்து விடியும் அப்படிங்கிறதுனால இவர் இந்த இடத்துல பதட்டப்படுறாரு. மழை நிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே டைரக்டா ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. கட் பண்ண இப்ப நமக்கு இன்னொரு வாலண்டியரை காமிக்கிறாங்க, இவர் வந்து ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம், இவர் பேங்காக்ல இருந்து வந்திருக்காரு. மலை மேல தண்ணி அதிகமா விழறதுனால அது மலையிலிருந்து சரிஞ்சு கீழே ஓடாம அதுக்கு பதிலா அங்க இருக்கக்கூடிய துவாரங்கள் வழியா அந்த குகைக்குள்ள போகுது. சோ இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு அந்த தண்ணியை வேற பக்கம் டைவெர்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா குகைக்குள்ள தண்ணி ரொம்ப கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், அந்த பசங்களுக்கு இன்னும் டைம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போலீஸ்காரங்க என்னதான் பம்பை வச்சு தண்ணியை வெளியில எடுத்தாலும் மழை தண்ணி திரும்ப உள்ள போய்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது இவருக்கு கிளியரா புரியுது. சோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெரியவரை பார்த்து, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது துளைகள் அந்த மலையில இருந்தது அப்படின்னா எங்களுக்கு அடையாளம் காமிங்க, நான் அதை எப்படியாவது நீக்கி அந்த தண்ணியை வேற பக்கமா டைவெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ தனியா எப்பறா இதை பண்ணுவ அப்படின்னு சொல்ல, நான் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் கேட்ட உடனே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த வயசானவரும் அந்த ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. மலையில ஏறி போனா அங்கங்க சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் இல்லையா, சோ அது வழியா தான் அந்த மழை தண்ணி உள்ள போகுது அப்படிங்கிறது இவங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. மலையோட உச்சியில விழுற அந்த தண்ணியை வேற பக்கமா டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க ட்ரை பண்றாங்க. அந்த மலையை சுத்தி வயல் தான் இருக்கு, சோ தண்ணியை டைவர்ட் பண்ணி வயல்ல விட்டாங்க அப்படின்னா பயிர் ஃபுல்லாவே நாசம் ஆயிடும், அதுக்கு நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளோட பர்மிஷனை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கவர்னரோட சேர்ந்து இவங்க எல்லாருமே வந்து அந்த விவசாயிகள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. விவசாயிகளும் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க, அந்த பசங்களோட உயிரை உங்களால காப்பாத்த முடியும் அப்படின்னா நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பசங்களோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல, இவங்க நமக்கு பர்மிஷன் கொடுத்ததே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த தண்ணியவும் டைவர்ட் பண்ணி வயல்ல அடிக்கிறாங்க. இவ்வளவு நாள் இவங்க பயிர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா பயிருமே அந்த இடத்துல நாசமாகுது. இதை இவங்க பண்ணதுக்கான ஒரே காரணம் உள்ள இருக்கக்கூடிய அந்த 13 பசங்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தங்களோட லாபத்தை கூட விட்டு கொடுத்துட்டு அந்த பசங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் இந்த இடத்துல கிளியரா காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ 1-2 நாளைக்கு அப்புறம் தான் மழை நிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுலயே அந்த பசங்களோட பேரண்ட்ஸுக்கு தான் பசங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு தங்களோட கடவுளை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. 1-2 நாளைக்கு அப்புறம் தான் இந்த மழை நிக்க ஆரம்பிக்குது. இப்போ ரிக் அண்ட் ஜான் இவங்க ரெண்டு பேருமே உள்ள டைவ் பண்ணி போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த முறை அந்த கவர்னரும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால நீங்க உள்ள போகலாம் அப்படிங்கறத ஒத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே உள்ள வராங்க, டைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் சுலபமா உள்ள போயிடறாங்க. மழை நின்னதுனால பம்பு மூலியமா உள்ள இருக்கக்கூடிய தண்ணிகளை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால முதல்ல இருக்கக்கூடிய 3 சேம்பர்ல இருந்த தண்ணி இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் முன்ன இருந்ததை விட, அதாவது முன்னாடி 7வது சேம்பருக்கு போயிருப்பாங்க, இப்ப அதை கடந்து 9வது சேம்பருக்கும் வந்திருப்பாங்க. சோ அந்த இடத்துல தான் ஒரு வெற்றிடம் இருக்கும் அப்படிங்கறத மேப்ல இவங்க பார்த்து இருந்திருப்பாங்க. பசங்க இருந்தா இங்கதான் இருப்பாங்க அப்படிங்கறத கெஸ் பண்ணி தான் அங்க போயிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களும் உள்ள போயிருப்பாங்க. போற வழி எல்லாத்தையுமே மார்க் பண்றதுக்காக கயிறை கட்டிக்கிட்டும் போயிருப்பாங்க, ஏன்னா அடுத்த டிரைவர் உள்ள வரும்போது அதை ஃபாலோ பண்ணியே போலாம் இல்லையா. சோ அதனால உள்ள போன உடனே பசங்க ஒருவேளை செத்துட்டாங்களோ அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ரிக் பசங்க கண்டிப்பா செத்து போயிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு டார்ச்சா அந்த இடத்துல ஆன் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது பசங்க எல்லாம் உயிரோட இருக்காங்க அப்படின்ட்டு. 12 பசங்களுமே உயிரோட இருக்காங்க, அவங்க கூட வந்து அந்த கோச்சும் அப்படியே உயிரோட தான் இருக்காரு. சோ அந்த கோச் தான் இந்த பசங்களை கட்டுப்படுத்தி அமைதியா இருக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறது போன சில நேரத்திலேயே உங்களுக்கு புரிஞ்சிருது. ரிக்குக்கும் இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிஞ்சிருது, நாம இந்த பசங்களை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கறது அவருக்கு கிளியரா தெரியுது. அந்த பசங்களும் இவங்க தங்களை காப்பாத்த வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு நம்பிக்கையில ரொம்பவே உற்சாகம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களால உங்களை இப்ப காப்பாத்தி கூட்டிட்டு போக முடியாது, நாங்க திரும்ப கண்டிப்பா உங்களுக்காக வருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க கிட்ட நம்பிக்கை வரவழைக்கிற விதமா ஒரு விஷயத்த பேச, ரிக்குக்கு இதுல கொஞ்சம் உடன்பாடு இல்ல. அந்த பசங்க தங்களுக்கு பசிக்குது, அதுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா பின்னாடி ஆட்கள் வருவாங்க, அவங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் அந்த கோச் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க கண்டிப்பா உங்களை காப்பாத்துறதுக்காக வருவோம், அதுக்கு முன்னாடி நீங்க உயிரோட இருக்கீங்க அப்படிங்கறத நான் வெளியில சொல்லி ஆகணும், அதுக்கான ப்ரூஃபா இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க உயிரோட இருக்கிறதுக்கான அடையாளமா ஒரு வீடியோவை அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணிட்டு இவங்க அந்த பசங்க கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோச் கிட்ட தான் இந்த பசங்களை பத்திரமா பாத்துக்கங்க அப்படிங்கிற பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவங்க
இவங்க வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த பசங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் குட்டியா ஒரு நம்பிக்கை தெரியுது. இவங்க வெளியில வந்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே அந்த பசங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அது டிவில எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு கொஞ்சமாவது அந்த இடத்துல சிரிப்பு வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வெளியில வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய மொத்த மீடியாவும் சரி, தாய்லாந்து இருக்கக்கூடிய மொத்த மக்களும் சரி, ரிக் அண்ட் ஜான் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஒரு ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரிக்குக்கு இதுல பெருசா உடன்பாடு இல்லை. ஸோ கரெக்டா இப்பதான் அந்த கவர்னரும் வராரு, அவரும் இவங்களை அப்ரிசியேட் பண்றாரு. ஆனா இந்த இடத்துல ரிக் கோவப்பட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பசங்களை ஈஸியா காப்பாற்ற முடியாது, ஏற்கனவே உங்களோட ஒரு ஆளை நான் வெளியில காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது அவன் ஆல்மோஸ்ட் என்ன கொல்ல பார்த்தான். இந்த பசங்க அவனை விடவே ரொம்ப பேனிக் ஆவாங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து அந்த பசங்களை ஸ்விம் பண்ணி காப்பாத்தி கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல நிறைய பேர் இறக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு, நாங்களும் உள்ள போனா இறந்துருவோம், அந்த பசங்களை காப்பாத்துறது இம்பாசிபிள், நீங்க நினைக்கிற மாதிரி அது சுலபமான விஷயம் இல்ல அப்படிங்கறத இவரே மூஞ்சில் அடிச்ச மாதிரி அந்த கவர்னர் கிட்ட சொல்லிடுறாரு. அவருக்கும் என்ன பேசுறது அப்படின்னு தெரியல. ஆனா அந்த தாய்லாந்தோட நேவி கேப்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எப்படியாவது அவங்களை காப்பாத்திருவேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட டைவர்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்கள உள்ள அனுப்புறதுக்கான வேலைகளையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே அந்த தாய்லாந்தோட நேவி கேப்டன் தன்னுடைய டைவர்ஸை குகைக்குள்ள அனுப்பலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவங்க எல்லாருமே உள்ள போறதுக்கான வழி என்ன அப்படிங்கறத கிளியரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ரிக் அண்ட் ஜான் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட டென்ட்க்கு வந்தது மட்டும் இல்லாம அந்த பாதையில எவ்வளவு ஆபத்தான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத அந்த மேப் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்களுக்கும் இது புரியுது, ஏன்னா அவங்களும் டைவர்ஸ் தான் இல்லையா, ஸோ அதனால அவங்களுக்கும் புரியுது. அந்த கேப்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்களோட டைவர்ஸும் சிறந்த ஆட்கள் தான், அவங்க எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க, நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரிக்குக்கு இதுல இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கறது புரியுது. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. ஸோ இப்போ அந்த தாய்லாந்தோட டைவர்ஸும் உள்ள ஸ்விம் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 6-7 பேர் உள்ள ஸ்விம் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க இதுக்கு முன்னாடி ரிக் அண்ட் ஜான் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி தான் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே வழி எல்லாத்தையுமே அவர் கிளியரா சொன்னதுனால இவங்களும் அந்த 9th சாம்பருக்கு வந்தது மட்டும் இல்லாம அந்த பசங்களை கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அதை எல்லாருமே பிரிச்சு சாப்பிடவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. உள்ள வந்து அவங்களே எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல ஆக்சிஜனோட லெவலும் கம்மியா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரிய வருது. பசங்களை காப்பாற்றி வெளியில கூட்டிட்டு போற அளவுக்கு அவங்க கிட்ட ஆக்சிஜன் டேங்க் இல்ல. சோ இவங்களுமே எல்லாருமே சேர்ந்து வெளியில போக முடியாது அப்படிங்கறது புரிய வருது. உடனே இவங்க கூட வந்த அந்த லீடர் என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு ஆள் தான் வெளியில போக முடியும், இந்த சுச்சுவேஷனை வெளியில சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆள் போனா போதும், நாங்க எல்லாருமே இந்த பசங்களுக்கு துணையா இங்கேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உள்ள போன டிரைவர்ஸ்ல ஒரே ஒருத்த மட்டும் வெளியில வர ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இவங்க கிட்டயும் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் இல்லை, உள்ள போனதுலயே நிறைய ஆக்சிஜன் அந்த இடத்துல செலவு செய்யப்பட்டிருக்கும், அதனால ஒரே ஒரு டேங்கை மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் மட்டும் வெளியில வர ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த ஒரு ஆள் மட்டும் வெளியில ஸ்விம் பண்ணிக்கிட்டே வந்து நடந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ள உண்மையாவே ரிக் சொன்ன மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறது வெளியில இருக்க எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போதைக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது அந்த கவர்னருக்கும் சுத்தமா புரியல. ஸோ உள்ள இருக்கவங்களுக்கு ஃபுட்டை மட்டுமாவது எடுத்துட்டு போய் கொடுத்து வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு டைவர்ஸ் மட்டும் உள்ள போயிட்டு ஃபுட்டை மட்டும் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் அந்த பேரண்ட்ஸும் கொஞ்சம் பேஷன்ஸ் இழந்திருப்பாங்க. பர்டிகுலரா சாயோட அம்மா, என்னோட பையனை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, எதுக்காக வெளியில கூட்டிட்டு வர மாட்டீங்க, உண்மையாவே உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத அந்த கவர்னர் கிட்ட கேட்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களால உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால அவங்களை அங்கிருந்து விலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த தவிப்பு எல்லாத்தையுமே ரிக் ஒரு வாரமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த இடத்துல ஜான் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அது ரொம்ப 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 கிரேசியான ஒரு ஐடியா, அதை விட்டா வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ சொல்றத சொல்லு, ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறத விட ஏதாவது பண்ணி தோத்து போறது எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே ரிக், நமக்கு இப்போ இந்த இடத்துல ஹாரி வேணும், அதுவும் டாக்டர் ஹாரி வேணும், அவன் வந்தா மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பிளான் என்ன அப்படிங்கிறது ஜானுக்கு கிளியரா புரிஞ்சிருது. வேற வழி இல்லை, நானே அவனுக்கு கால் பண்ணி வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிக்கே டைரக்டா ஹாரிக்கு கால் பண்ணி வரவழைக்கிறாரு. அதே மாதிரி இவங்க டீம்ல இதுக்கு முன்னாடி செயல்பட்ட சில சிறந்த டைவர்ஸையும் இந்த இடத்துக்கு வரவழைக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒருத்தர் அவங்களோட ஊர்ல இருந்து புறப்பட்டு இங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நமக்கு டாக்டர் ஹாரியை காமிக்கிறாங்க. அவர் இந்த இடத்துக்கு வந்து இறங்கின உடனே அந்த குகைக்குள்ள கூட்டிக்கிட்டு போயிட்டு உள்ள என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கறத ரிக் அண்ட் ஜாயின் இவங்க தான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பசங்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஹாரியும் கேட்குறாரு. ஏன்னா அவரும் ஒரு சிறந்த டைவர் தான் இல்லையா, ஸோ அவருக்கு இந்த சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது புரியுது. இப்போ தான் ரிக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னுடைய ஸ்பெஷலான விஷயத்த எங்களுக்காக நீ பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹாரிக் ஒரு நிமிஷத்தில் அப்படியே ஆடி போயிடறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது ரிஸ்க், நீ நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறத கிளியராக இந்த இடத்துல சொல்லிடுறாரு. இப்போ தான் ரிக்கோட பிளான் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆக்சுவலாக ஹாரி அப்படிங்கிறவரு அனஸ்தேஷியா கொடுக்கறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ பசங்களுக்கு அனஸ்தேஷியா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வர்றது ஒரு ஆக்சிஜன் டேங்கை கூட்டிகிட்டு வரதுக்கு சமம். ஸோ அதனால் சொல்லமாவே அவங்கள நம்மளோட உடம்போட கட்டி நம்ம கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பிளானை சொல்ல
நீ நினைக்கிற அளவுக்கு இது சுலபம் கிடையாது. அதை ரொம்ப அதிகமாக கொடுத்தாலும் பிரச்சனை, ரொம்ப கம்மியாக கொடுத்தாலும் பிரச்சனை. அதுவும் இல்லாமல் அனஸ்தேஷியா கொடுத்து தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ண வச்சு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிற, இது ரொம்பவே ரிஸ்க்கு. இந்த பசங்களோட உயிருக்கு இன்னுமுமே ஆபத்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத இவர் இந்த இடத்துல கிளியராக சொல்லிடுறாரு. ரிக் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலும் ஹாரி இதுக்கு ஃபுல்லாகவே மறுத்துறாரு. ஜானும் சரி ஓகே, அவன் தான் இதில் எக்ஸ்பர்ட், அவனே முடியாது அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடியாது அப்படிங்கிறத சொல்லி இந்த கான்வர்சேஷனை அப்படியே முடிச்சு விட்டுறாரு. இவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷனும் இப்போ இல்லை அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் அந்த தாய்லாந்து கேப்டன் ஒரு சிறந்த டைவரை உள்ள இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஃபுட்டை கொடுக்கறதுக்காக அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஸோ அவர் தான் இவங்க கிட்ட இருக்கிறதுலேயே ஒரு ஸ்பெஷலான டைவர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கேப்டனுக்கு ரொம்பவே நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல அவர் எதிர்பாராத விதமாக அவர் ஸ்விம் பண்ணிக்கிட்டு போகும்போது அந்த ஆக்சிஜன் டேங்க் அங்கே இருக்கக்கூடிய குகையோட ஒரு கல்லில் மாட்டி தனியாக அவுந்து வந்துடுது. ஸோ அவரால் அதுக்கு மேலே ஸ்விம் பண்ண முடியல, தப்பிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. பட் அவரால் முடியல, அதே இடத்துல மூச்சு திணறி இறந்தும் போயிடுறாரு. ஸோ பின்னாடி இன்னொருத்தரும் ஃபுட்டு எடுத்துக்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ அவர் வரும்போது தான் முன்னாடி போனவர் இறந்துருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஸோ அவரை ரெஸ்கியூ பண்ணி வெளியில் கூட்டிட்டு வராங்க. இறந்து போன அந்த டெட் பாடியை எடுத்து வந்து வெளியில் வச்சு பார்க்குறாங்க. எல்லாருக்குமே இந்த இடத்துல ரொம்ப பயமாயிடுது. இது வரைக்கும் உள்ளே போனதில் யாருமே இறக்கல, இப்போ தான் ஒருத்தர் இறந்து போயிருக்கான். இது அந்த கவர்னருக்கு இன்னுமுமே பிரச்சனையை உண்டாக்குது. அந்த கேப்டனும் தனக்கு நெருக்கமான ஒருத்தர் இறந்து போயிட்டானே அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கு மேலே என்னை கேட்காம யாருமே உள்ளே போகாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த கவர்னரும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. கரெக்டாக இந்த விஷயம் ரிக்குக்கும் ஹாரிக்கும் தெரிய வருது. ஹாரியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கால் வந்திருக்கு. அவங்க அப்பாக்கு 88 வயசு ஆயிருக்கு போல இருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அததான் இந்த இடத்துல அவருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் இவர் அந்த விஷயத்துக்கு போகாம இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் இறந்து போயிருக்காரு இல்லையா, ஒரு டைவர் உள்ள போற விதமா இறந்து போயிருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் அந்த பசங்களும் இறந்துருவாங்க அப்படிங்கறது அவருக்கு தெரிய வருது. இது ரிஸ்காவே இருந்தாலும் ரிக்ஸ் ஒன் ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு முடிவு இந்த இடத்துல சொல்ல, ரிக்கும் சரி ஓகே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை டைரக்டா அந்த ஏரியாவோட கவர்னர் கிட்ட சொல்றாரு. இது யாருக்குமே தெரியாம ஒரு ரூம்குள்ள இவங்க தனியா பேசிக்கிறாங்க. இதுல எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கேட்க, கண்டிப்பா அதை என்னால உறுதியா சொல்ல முடியாது. பசங்களுக்கு நாம இந்த இன்ஜெக்ஷனை போட்டு மயக்கமடைய வச்சுதான் வெளியில கூட்டிட்டு வரணும். வெளியில மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கணும், அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்றாரு. மினிஸ்டர் கிட்டயும் இதை பத்தி பேசி பர்மிஷன் வாங்குறாரு. அந்த மினிஸ்டரே இந்த இடத்துக்கு உடனடியாக வரவழைக்கப்பட்டது மட்டும் இல்லாம அவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த பசங்களை காப்பாத்துங்க, ஆப்ரேஷனுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்ல, இவங்களும் அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கவர்னரும் என்ன ஆனாலும் இந்த விஷயம் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாது, மீடியா கிளிக் ஆகக்கூடாது, நீங்க அனஸ்தேஷியா கொடுக்குற விஷயம் வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த விஷயம் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அந்த 13 பசங்களோட லைஃப் அவங்களுக்கு கிடைக்கும். இல்ல ஏதாவது தப்பாச்சு அப்படின்னா மொத்த பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கவர்னர் எல்லா தப்பையும் நான் ஏத்துக்கிறதா இந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாரு. உண்மையிலே ஒரு சிறந்த தலைவன் அப்படின்னா வெற்றி கிடைச்சது அப்படின்னா அதை தன்னோட டீம் மேட்ஸுக்கு கொடுக்கணும், அதுவே தோல்வி வந்தது அப்படின்னா அதை தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த கவர்னரும் முடிவெடுக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருமே உள்ள போறதுக்கு முன்னாடி அனஸ்தேஷியாவை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஹாரி இவங்க எல்லாத்துக்குமே சொல்லி காட்டவும் ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இவங்க கூட சேர்ந்து டைவ் பண்ண சிறந்த டைவர்ஸையும் இவங்க வரவழைச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஹாரி இந்த இடத்துல எப்படி அந்த அனஸ்தேஷியாவை கொடுக்கறது அப்படிங்கிறத சொல்லி காட்டுவாரு. ஸோ இவங்க எல்லாருமே அதை எப்படி போடுறது அப்படிங்கிறத கிளியராக கற்றுக்கிட்டு, அதுவும் எந்த லெவலில் கொடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு தான் உள்ளே போகவே ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் நியூஸில் கிளியராக ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிக்குது. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே இவங்க எல்லாருமே அந்த பசங்களை காப்பாற்றுறதுக்காக உள்ள டைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த சேம்பருக்குள்ள ஒரு ஒரு செக்ஷனாக நின்னுக்கிறாங்க. முதல் பாதியில் ஒரு ஆள் நிற்பாரு, அதே மாதிரி மீதி இருக்கவங்கலாம் உள்ள போவாங்க. ஒரு ஒரு பையனா அந்த இடத்துல இந்த காப்பாற்றி கூட்டிட்டு வந்து இந்த பாதியில் நிற்கக்கூடிய ஆள்கிட்ட கொடுக்க அந்த பையனை வாங்கிக்கிட்டு இவர் வெளியில வந்து அவரை ஒப்படைப்பாரு. ஸோ அந்த பையனை ஒப்படைச்சிட்டு இவர் திரும்ப உள்ள போன உடனே இது அப்படியே சர்க்கிளாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளான் பண்ணி தான் இவங்க உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க உள்ள போன உடனே ரிக் முதல் பாதியில் அப்படியே நின்றுக்கிறாரு, மற்றவங்கலாம் உள்ள போறாங்க. ஹாரிக்கு இந்த அனஸ்தீஷா கொடுக்கறதுல கொஞ்சம் பயம் இருக்கு, பசங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாரு. முதல்ல உள்ள போன உடனே அங்க இருக்கக்கூடிய பசங்க கிட்ட, நாங்க உங்களை காப்பாற்ற போறோம், மேபி இன்னும் ஒரு 2-3 நாள்ல நீங்க எல்லாருமே வெளியில வந்துருவீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு போக ட்ரை பண்றாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே சில டைவர்ஸ் உள்ள வந்து பசங்க கூடவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வெளியில என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி, அந்த அனஸ்தேஷியா கொடுக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி அவங்களையும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்ப் பண்ண வச்சிருப்பாங்க. முதல்ல ஒரு பையனை கூப்பிட்டு இந்த அனஸ்தேஷியாவை கொடுத்து அவனை கட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள அந்த ஆக்சிஜன் டேங்கை போட்டு வச்சு பாக்குறாங்க. அவன் தண்ணிக்குள்ள இருந்தாலும் அவன் சுவாசிக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல் பையனை இவங்க பிளான் பண்ண மாதிரியே வெளியில கூட்டிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆக்சிஜன் டேங்கை எப்படி எடுத்துட்டு வருவாங்களோ அதே மாதிரியே இந்த பையனை வெளியில கூட்டிட்டு வராங்க. ஸோ முதல் பையனை பாதி தூரம் கடந்து கூட்டிட்டு வந்து அவனை இந்த இடத்துல ரிக்கு கிட்ட ஒப்படைக்க
அவரும் பர்ஃபெக்டாக அந்த பையனை கூட்டிட்டு போய் வெளியில் ஒப்படைக்கிறாரு. இது கஷ்டமாக இருந்தாலும் இவங்க இதை கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள்லேயே 4 பசங்களை காப்பாற்றிடுறாங்க. இதில் ஹாரி தான் ரொம்ப பதட்டப்படுறாரு. அனஸ்தீஷா கொடுத்த பசங்க வெளியில் உயிரோட காப்பாற்றப்பட்டுட்டாங்களா இல்லையா அப்படின்னு அவருக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அதனால பதட்டப்படுறாரு. அந்த 4 எண்டில் அவர் வெளியில் வந்து பார்க்கும்பொழுது தான் 4 பசங்களுமே இப்போ சேஃபாக இருக்காங்க அப்படின்னு தெரியுது. வெளியில் வந்த 4 பசங்களையுமே அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்காமல் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த அனஸ்தீஷா கொடுத்ததுனால அவங்கள பத்திரமா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாற்றணும் இல்லையா. ஸோ அதுக்காக வெளியில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கெல்லாம் பதட்டம் அதிகமாயிடுச்சு. நம்மளோட பசங்க வெளியில் வராங்க ஆனால் எங்கே போகிறாங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் எப்போ வெளியில் வருவாங்க அப்படின்னு நினச்சி ரொம்பவே பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கஷ்டப்பட்டு 3 ராத்திரி பகலாக வேலை செஞ்சு எல்லா பசங்களையும் பத்திரமா வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எல்லா பசங்களுமே பத்திரமா வெளியில் வராங்க. இப்படி கூட்டிகிட்டு வரும்போது சில இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படுது. இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு அந்த பசங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுவும் எஸ்பெஷலி 3 நாள் மழை அதிகமாக திரும்பவும் பெய்ய ஆரம்பிக்குது. பட் நிறைய தண்ணி உள்ளே இறங்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மழை மேலே விழக்கூடிய தண்ணீரை கீழே வேற பக்கமாக அவங்க டைவர்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அதிக தண்ணி உள்ளே போகிறதுக்கு டைம் அதிகமாக எடுத்ததுனால பசங்க எல்லாத்தையுமே 3 பத்திரமா காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலில் வச்சு தேவையான ட்ரீட்மெண்ட்டை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் அந்த பசங்களை பேரண்ட்ஸ் கிட்டே காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தங்களோட பசங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி அந்த பேரண்ட்ஸுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஹாரி அவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கால் வந்ததுன்னு சொல்லியிருப்பாரு. பட் இந்த மிஷினை அவர் முடிக்கிறதுக்குள்ள அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் இவருக்கு வந்திருக்கும். இந்த விஷயம் ரிக்கோட ஃப்ரெண்டு சொல்றது மூலியமா தான் ரிக்குக்கே தெரியும். ஹாரி இதை சொல்லாம தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பட் இது எல்லாமே இந்த பசங்களுக்காக தான் அப்படின்னு நினச்சி இவங்க இந்த சாக்ரிஃபைஸை பண்ணியிருப்பாங்க. அந்த கவர்னரும் இந்த இடத்துல 17 நாடுகள்ல இருந்து இங்க நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருந்தாங்க, அவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி பப்ளிக்காவே நியூஸ்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க யாருமே கை மாற நம்ம கிட்ட இருந்து எதுவுமே கேட்கல, உண்மையாவே நாம அவங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ரிக் அண்ட் ஜான் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச உடனே அங்கிருந்து புறப்பட்டு அவங்க அவங்களோட ஊருக்கு வந்துடுறாங்க. ஜானுக்கு வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட பையனை பார்த்து கொகைக்குள்ள இருந்து அந்த பசங்களோட ஞாபகம் வர ஆரம்பிக்குது. உண்மையிலேயே ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி தன்னோட பையனை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அதே மாதிரி ரிக்கும் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவர் முதல்ல இங்கிருந்து போகும்போது எந்தவித உணர்ச்சியும் இல்லாத ஒரு ஆளை தான் காமிச்சிருப்பாங்க. பட் அவர் திரும்பி வந்த உடனே அவருக்கு கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் ஆயிருக்கும். பர்டிகுலரா அவர் கொகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருந்த மக்கள் நீங்க பத்திரமா உள்ள போயிட்டு வரணும் அப்படின்னா நம்பிக்கைக்காக இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட தாயத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்காக வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு போயிருந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்து அந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து வச்ச உடனே அவங்களோட ஞாபகம் இவருக்கு வந்திருக்கும். ஸோ அந்த கொகைக்கு அடிவாரத்தில் போடப்பட்ட எல்லா கேம்ப்புமே கலைக்கப்பட்டிருக்கும். அந்த மிலிட்டரிக்காரங்களுக்கு என்ன தோணிருக்கும் அப்படின்னா எல்லாருமே காப்பாற்றப்பட்டுட்டாங்க, பட் நம்மளோட சிறந்த டிரைவரில் ஒருத்த மட்டும் இறந்து போயிட்டானே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்திருக்கும். ஸோ அவரை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சில நாட்கள் அந்த இடம் நார்மலாக ஆரம்பிக்குது, எல்லா பிரச்சனையும் முடிய ஆரம்பிக்குது. அப்படியே 8 அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு பையனோட பர்த்டேவை கொண்டாடுறதுக்காக எல்லாருமே ஒன்று கூடியிருக்காங்க. எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கேப்ஷனெலாம் நமக்கு என்ன போடுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொகைக்குள்ள மாட்டிக்கிட்ட 4 பசங்களும் சரி கூட இருந்த அந்த கோச்சும் சரி இவங்க 4 பேத்துக்குமே சிட்டிசன்ஷிப் இல்லை, ஆனால் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க தாய்லாந்து பிரஜை அப்படின்ற மாதிரி அங்கீகரிக்கவும் பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொகைக்குள்ள ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக போன ஒரு டிரைவருக்கு பிளட் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு 2 அப்புறம் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடக்கும்போது 17 நாடுகளில் இருந்து 5000 மேற்பட்ட வாலண்டியர்ஸ் இந்த இடத்துக்கு வந்து அவங்களாவே ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கேப்ஷனாக நமக்கு போடுறாங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் எடுக்கப்பட்ட விதமுமே ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். உண்மையாகவே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ரான் ஹவர்ட் உண்மையிலேயே டைரக்ஷனில் பிச்சிருந்தாரு. ஸோ இந்த படத்தை பார்த்த உடனே இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஒரு வெப்சீரிஸ் பார்த்துட்டேன். ஸோ அதை பண்ணணும் அப்படின்னு தான் முதல்ல நினச்சிருந்தேன். அதனுடைய 2 வீடியோவை நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்கத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்காக இருந்ததுனால முதல்ல இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய், தேங்க்யூ கைஸ்.